மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆன்லைன் மூலயமா எப்படி மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. நீங்கள் நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் இந்த ஆப் மூலயமா நீங்கள் வந்து ஒரு செக்யூரான ஆப், இது வந்து கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்லேருந்து நீங்கள் அமௌண்ட் வந்து ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு வந்து ரிவார்டு கிடைக்கும். ரிவார்டு ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து ஆல்ரெடி அந்த ஆப் பேர் வந்து டேஸ், நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 51 ருபீஸ் ஆட் ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில். இது வந்து டேரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிரும். நீங்கள் எப்போ வேணால் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் நான் எப்படி ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது நான் சொல்ல போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டேஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த டேஸ் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். டேஸ் ஆப் ஓப்பன் பண்ணி நீங்கள் டேப் டு கேஷ்னு இருக்குது. இப்போ நீங்கள் யாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அவங்களோட மொபைலையும் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும். இன்ஸ்டால் ஆயிருந்தால் மட்டும்தான் அவங்களை வந்து அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இப்போ நான் டேப் ஃபார் கேஷ் மோடு கிளிக் பண்ணுறேன். டேப் ஃபார் கேஷ் மோடு கிளிக் பண்ணனா இங்கே வந்து பே ரிசீவ்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா பேன்னு கிளிக் பண்ணுங்கள். ரிசீவ் பண்ணுறேன். அவங்ககிட்ட வந்து நீங்கள் மணி ரிசீவ் பண்ணுறீங்கன்னா ரிசீவ்னு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பே இல்லை ரிசீவ் ஏதாவது கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க ப்ளூடூத் மூலிமா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி அந்த ஆப் இன்ஸ்டால் ஆகிருக்குல்ல அவங்க மொபைலுக்கு வந்து கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகிங்கன்னா அவங்க அமௌண்ட்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அவங்ககிட்ட வந்து ஆட் ஆகிரும். இப்போ நான் புதுசாக வந்து இப்போ உங்கள் மொபைலில் வந்துட்டு அந்த ஒரு நபரோட நம்பர் இல்லை, ஆனால் நீ அவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே பேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த பே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். பே ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே ஃபோன் நம்பர்ன்னு இருக்குது. இந்த ஃபோன் நம்பர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் யாருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்களோட மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அதுவும் பேங்க் அக்கௌண்ட்டு கேட்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அது நீங்கள் அமௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஈஸியாக போயிடும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட்டில் சில பேர் சில மொபைல் நம்பரில் இருக்கும், அவங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா, நீங்கள் டேரெக்டாக போய் அவங்க மொபைல் நம்பரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க நான் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், ரிசீவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எப்பயுமே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா இல்லைன்னா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒரு வாரத்துக்கு நீங்கள் 7 தடவை ட்ரான்ஸ்ஃபர் 5 தடவை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், 5 தடவை ரிசீவ் பண்ணலாம். அவ்வளோதான், டோட்டலாக 5 தடவை மட்டும் தான் செய்ய முடியும் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை அல்லது ரிசீவ் பண்ண முடியும். நீங்கள் ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும். அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நீங்கள் வந்து பேன் கிளிக் பண்ணுங்கள். பிளேன் கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பேங்க்கில் நெட் பேங்கிங் பண்ணும்போது ஒரு ஆப்ஷன் கொடுப்பீங்களே, ஏதாவது டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி நம்ம டீட்டெயில்ஸ் கொடுக்குற இப்போ வந்து நான் பேன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ நான் ஓகேன்னு கொடுத்தோம்னா வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது கேட்கும் எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நம்பர் உங்கள் மொபைல் நம்பருக்கு எந்த பேங்க் அட்டாச் ஆகிருக்கும் அந்த பேங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இப்போ வந்து ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்தேன்னா வந்துட்டு டேரெக்டாக உங்கள் அக்கௌண்ட்டுக்கே போய் ஆட் ஆயிரும். அதுக்கு வந்து இப்போ நான் தான் பே பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்து எனக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் வந்துட்டு எனக்கு ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா வரும். அந்த ஸ்க்ராட்ச் கார்டு மூலிமா நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்க்ராட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கிடைக்கும். அந்த ப்ரைஸ் வந்து எப்படி